நாளிலும் நம்முடைய காலையிலே சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். அன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். ஏன் லூக்கா வந்துச்சுன்னு தெரில. சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம்? ஏரோதை பற்றி அதிகமான காரியங்களை பார்த்தோம். சரியா, ஏரோதனுடைய வாழ்க்கை, அவனுடைய கேவலமான ஒரு வாழ்க்கையை யோவான் ஸ்நானகன் கண்டிக்கிறார். வேளை ஏரோது யார் அல்ல, யூதன் அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழான ஒரு மனுஷனும் அல்ல. அவன் ஒரு புறஜாதி மனுஷன், வேதத்தை அறியாதவன், தெய்வத்தை அறியாதவன். அவன் ஒரு ராஜா, அந்த நேரத்தில் கொடூரமான ஒரு ராஜாவாகவும் இருந்தான். அப்படி இருந்தும் அவன் செய்த அந்த பயங்கரமான காரியத்தை யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணினார்? கண்டித்தார். சரியா, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சட்டம், உலகத்துக்கு ஒரு சட்டம் அல்ல. தேவனுடைய பார்வையில் மனிதனுக்கு எல்லாருக்கும் என்னதான், ஒரே சட்டம் தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ தேவன் புறஜாதிகளிடத்திலே அந்த ஸ்டாண்டர்டை, அந்த நிலையை எதிர்பார்ப்பார் என்று சொன்னால், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா இல்லையா? பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு பெண்ணோடு கூட உபச்சாரம் செய்தவனே உபச்சாரம் செய்தவன் சொல்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை இச்சியோடு கூட பார்த்தாலே அவளோடு கூட உபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லுவார். ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகம் புதிய ஏற்பாட்டில் தெய்வ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த நாளில் நமக்கு தெரிந்த அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போக போகிறோம். 31வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். லூக் மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மார்க்கு 6வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு அற்புதம், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து தேவன் 5000 பேரை போஷித்தார் என்ற அந்த சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும். அதுக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற சில பகுதிகளை வாசிக்கலாம். 31லிருந்து வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றை இழைப்பாரும்படி போவோம், வாருங்கள் என்றார். இது எந்த சம்பவத்துக்கு பின்னாடி, எது நடந்த உடனே இதை சொல்லுகிறார் ஆண்டவர்? யோவான் ஸ்நானனை கொலை செஞ்சாச்சு. ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்ய, ஏதோ யோவான் ஸ்நானன் சாதாரண மனுஷனா, மிக உயர்ந்த மனுஷனா? மிக உயர்ந்தவன். உண்டே அவனுடைய ஆடை உயர்ந்ததல்ல, அவனுடைய உணவு உயர்ந்ததல்ல, ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனைப் போல் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வளவு உயர்ந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படும்படியாக வந்த ஒரு மனுஷன், தைரியமானவனாக இருக்கிறான். அவன்தான் எலியாவோ என்று சொல்லி ஜனங்கள் நினைத்தாங்க. கடுமையாய் பேசினான். ஜனங்களை பார்த்து வாங்க செல்லங்களேன்னு சொல்லலை, என்ன சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அழைக்கிறார். மனிதர்களை நேரடியாக கண்டிக்கிற ஒரு கடுமையான ஒரு மனுஷனாகவும் அந்த மனுஷன் இருக்கு. அவரை கொலை செய்து விட்டான் இந்த ஏரோது. அவனுடைய சீஷர்கள் அவரை எடுத்து அடக்கம் செய்து விட்டார்கள். இது இயேசுவை பாதிச்சிருக்குமா பாதிச்சிருக்காதா? சரி, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் தெய்வம் தானே அப்படின்னு நினைக்கலாம். அவர் தெய்வம் தான், ஆனால் அதே நேரத்தில் அவர் யாராயிருந்தார்? சாதாரணமான மனிதனாக இருக்கிறார். லாசருவின் கல்லறையில் அவர் என்ன பண்ணினார்? அழுதார்னு சொல்லி வாசிக்கிறோம். உலகத்தினுடைய அந்த காரியங்கள் அவரை பாதித்தது. நிச்சயமாக அவனுடைய மரியாளினுடைய கணவனாக இருந்த யோசேப்பு மரித்த பொழுது அது இயேசு கிறிஸ்துக்கு பாதிப்பாக இருந்திருக்குமா இருந்திருக்காதா? மரணம் என்றால் என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். அதனால்தான் அவரை பற்றி எபிரேயரில் வாசிக்கும் பொழுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மை போல அவர் இந்த உலகத்திலே பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார். அதனாலே சோதிக்கப்படுகிற நம்முடைய சூழ்நிலையை அவர் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, என்னுடைய சூழ்நிலையை உங்களாலே முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நம்முடைய சூழ்நிலை ஆண்டு நன்றாக புரிந்து கொள்கிறார். இந்த இடத்துல அவர் பாதிக்கப்பட்ட ஒருவராக, அல்லது அது அவருக்கு பயங்கர துக்கமாக இருந்தபடினாலே தனிமையான ஒரு இடத்திற்கு போகலாம் என்று சொல்கிறார். காரணம், அந்த இடத்துல அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. வாசிக்கிற அந்த வசனத்தை, சற்றே இழைப்பாரும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராயிருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. உடனே அது காரணம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அடுத்ததாக வருகிறது, இன்னொரு இடத்தில் இன்னொரு
சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது உடனடியாக அவர் தனிமையாக இருக்கும்படியே போனார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தனிமையான ஒரு இடத்துக்கு போகிறார். 32வது வசனம், அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். கலிலேயா கடலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம ஊர் கடலில் கப்பல் ஏறினா எப்படி இருக்கும், படகு ஏறினானே அங்கிட்டு கரையே கிடையாது, ரொம்ப தூரம் போகணும், 1000 மைல்கள் கடந்து போகணும் கரை போகணும்னா. ஒருவேளை நம்ம நேராக இலங்கை பக்கம் போனோன்னா ஒருவேளை கொஞ்சம் தூரத்தில் நம்ம கரையை பார்க்கலாம். கலிலேயா கடல் எப்படி, அது ஏற சொல்லப்போனால் ஒரு பெரிய ஏரி என்று சொல்லலாம், ஏரியை போல அது சுற்றி என்னதான் ஊர், நடுவில் என்ன இருந்துச்சு, கலிலேயா கடல். அது கடல் என்று அழைக்கப்பட்டது, ஆழம் ஜாஸ்தி, நடுவில் கடலாகவே இருக்கிறது, ஆனால் அது பெரிய ஏரி என்று சொல்லலாம் அதை. அதனால்தான் அவங்க ஏரி இந்த ஓரத்துக்கு போயிடலாம், ஏரி அந்த ஓரத்துக்கு போயிடலாம், ரெண்டு பக்கமும் கரை இருந்தது. சரி, அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு கூட இருந்தார், கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு தனிமையான இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி வேகமாக கடல் தரவழியில் நடந்தால் கூடவே ஜனங்கள் வருவாங்கன்னு சொல்லி படகேறி போகிறார். ஜனங்கள் பார்த்தாங்க இவர் இந்த டைரெக்ஷனில் தான் போகிறாரு, இந்த டைரெக்ஷன் தான் போகிறார், அப்போ அவர் அங்கே தான் போவார்னு சொல்லி இவங்க வேகமாக நடந்து எங்கே வந்துட்டாங்க, அவர் போய் இறங்குகிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். இவங்க போய் படகுல போய் இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே ஜனங்கள் பெருங்கூட்டமாக கூடி இருந்தார்கள். 34வது வசனம், இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ரெண்டு திட்டு திட்டியிருப்போம், ஏயா உங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்கு தானே இங்கே வந்தேன், இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை, அவங்களுடைய நிலைமை என்ன பண்ணுகிறார், புரிந்து கொள்கிறார். ஜனங்கள் எங்க என்ன ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு, அதனால் என்னை தேடி தேடி வராங்கன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார், அவர் மனதுருகினார். எதற்காக மனதுருகினார், அவர்கள் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மனதுருகி என்ன பண்ணார், உபதேசம் பண்ண. ஏன் உபதேசி பண்ணார், மனதுருகின் அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கீங்க, என்னை தேடி வந்துட்டீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்கன்னு முதலே என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு அற்புதம் செஞ்சுருக்கலாமா, செஞ்சிருக்கூடாதா, செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்கிறது இல்லை. அவன் மனிதனுடைய உண்மையான தேவை என்னன்னு சொன்னால் என்ன தேவைதான், அவனுடைய ஆவிக்குரிய தேவை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரீர தேவை அவசியம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை என்று அடுத்தது பின்னதாக பார்க்கிறோம். மனிதனுடைய சரீர தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார், ஆனால் மனிதனுடைய உண்மையான தேவை என்னன்னு சொன்னால் அவனுடைய ஆத்மீக தேவை. அலைந்து திரிங்கிற ஒரு மனுஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனே கிடைக்க மாட்டேது. 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணாலும் என்ன வந்துடுது, வெயிட்டிங் லிஸ்ட் வந்துடுது. காரணம் என்ன, நான் ஒரு காரணம் யோசிக்கிறேன், நிறைய காரணங்கள் இருக்கலாம், எல்லாரும் இங்கேருந்து சென்னையிலே கட்டி கொடுத்துட்டாங்க, சென்னையில் இருக்கிறவங்க இங்கே கட்டி கொடுத்துட்டாங்கனால அப்பா அப்பா அவங்க யாரை பார்க்க வேண்டியது இருக்குது, அங்கே இருக்கிற பிள்ளைகளை இங்கேருந்து அங்கே போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற இங்கே வந்துப்பாங்க. ஆனால் இன்னொரு காரணம் என்ன, மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க, அமைதல் இல்லைங்க. அமைதல் இல்லாதனால அவன் அலைந்து திரிகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் ஒரு பர்பஸோட ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு இடத்துக்கு போய் வரலாம். சர்வே மதுரையில் இருக்கிற சர்வே சொல்லியிருக்கு ஒரு மேகசினில், ஒரு நாளைக்கு 100,000 மேலான மக்கள் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து ஜஸ்ட்டு டீ குடிக்கிறதுக்காக மதுரைக்கு வந்துட்டு போகிறாங்க. சரியா, முன்னாடியெல்லாம் அங்கே எதுனா இருக்குன்னா இந்த வயசானவங்களாம் உட்காந்து பேசுவாங்க இல்லையா, சத்திரம் மாதிரி இருக்கும், சாவடி மாதிரி இருக்கும், அவங்க வார்டு உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க, மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி உட்காந்து பேசுகிற மக்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம், அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியல, வீட்டில் இருக்க முடியல, அவங்களால ஊரில் இருக்க முடியல, ஒரு டீ குடிச்சிட்டு வர்றதுக்காக எங்கே வந்துடுவோம், மதுரைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லி வந்துட்டு போகிறாங்களாம். அதனால தான் இங்கே அவ்வளோ கூட்டம். காரணம் மனிதனுடைய மனதில் என்ன இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு இடத்துல இருக்க அவனால் முடியல, அதை 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 மறக்கிறதுக்காக எங்கேயா போயிட்டு வருவோம், எங்கேயா போயிட்டு வருவோம். அதனால தாங்க இன்னைக்கு இந்த அதாவது புனித தலத்து கூட்டம் ஏராளமாக அலைமோதுகிறது. எதை ஒரு புனித தலமாக மாற்றினாலும் அங்கேயும் கூட்டம் எங்கே போயிடும், பெரும் கூட்டம் ஓடுகிறது. அங்கே என்ன இருக்குங்க, சோப்பு சேலை கட்டினவங்களை இந்த நாட்டில் அதிகமாக பார்க்குறோம், எவ்வளோ பேர் போகிறாங்க, அவங்கள நான் கிண்டல் பண்ணலை, சரியா
மனிதனுடைய மனதில் என்ன இல்லை, அமைதல் இல்லை. ஒரு இடத்துல அவனால் நிலைத்திருக்க முடியாது, அலைந்து திரிகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய தேவை ஒன்று உண்டு, ஏங்குகிறார்கள் மனிதர்கள், அமைதலற்றவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு எது தான் அமைதல் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவன் என்பதல்ல, அவருடைய வார்த்தை. மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால தான் ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும். சில மக்கள் வராங்க இல்லையா, வந்துட்டு என்ன சொல்லிட்டு போவாங்க, அங்கே வந்து உட்கார்ந்துட்டு போனாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் மனுஷனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். கேட்டாலே மகிழ்ச்சி என்றால் அதற்கு கீழ்ப்படிந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அற்புதமான ஒரு காரியம். இதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேறொன்று இல்லை. மனிதன் கீழ்ப்படிய வேண்டும். வெறும் அப்பம் சாப்பிட்டால் இந்த வயிறு மட்டும்தான் நிறையும், சரீரம் வளரலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஜீரணித்து கொள்ளும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், அப்படியே பலப்படுத்தி கட்டும். வேறு எதுவுமே அவசியம் இல்லைங்க. பட்டினி கிடந்தால் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் கேட்கிறதெல்லாம் கிடைக்காவிட்டால் கூட இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால்தான் ஆபோக தீர்க்கதரிசி சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே தொழுவத்திலே அங்கே ஆடு மாடுகள் இல்லாமல் போனாலும், எல்லாமே இல்லாமல் போனாலும் நான் நினைப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்கிறார். அதுதான் உண்மையான விசுவாசினுடைய அனுபவம். உலகமே நம்மை கைவிட்டு நாம் தனிமையாய் நிற்க நேரிட்டால் கூட, அது நம்மை பாதித்தாலும் கூட, நான் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். காரணம், தேவனுடைய வசனம் என்னென்ன பண்ணுகிறது, தேற்றுகிறது. சங்கீதக்காரர் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அடுத்து என்ன சொல்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது அவருடைய வசனம். அவருடைய வசனம் என்னை தேற்றுகிறது. எந்த இடத்துல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் பொழுது அது என்னை அப்படியே தூக்கி நிறுத்துகிறதா இருக்கிறது. அதனால தாங்க கல்யாண வீட்லேயும் வசனத்தை நம்ம பேசுகிறோம், மரண வீட்லேயும் எதை பேசுகிறோம், வசனத்தை பேசுகிறோம். அது ஒன்று தாங்க நம்மை பலப்படுத்த முடியும். நம்முடைய வாயிலிருந்து கவலைப்படாதீங்க, ஏதோ நடந்து போச்சு, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாதீங்க, இதெல்லாம் யாரையும் தேற்றவே தேற்றாது. தெசலோனிக்கு நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் மரணத்தை பற்றி பயப்படுறாங்க. பயப்படுறாங்கன்னு மட்டும் இல்லை, தங்களுக்கு முன்பதாக மரித்தவர்கள் எங்கே போய்விட்டாலும் சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்துக்குள்ளே இருக்கும் பொழுது தான் பவுல் அங்கே சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார், வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க. வாசிக்கலாமா அந்த வசனத்தை, 1 தெசலோனிக்கேயர் 4:16 16-17 வாசிக்கிறேன், 16-17-18. கர்த்தருடைய வசனம் அவ்வளவு பலன் உள்ளது. ஏனெனில் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை, தேவனுடைய வசனம் அவங்க சொல்லுகிறது, மரித்தவங்களாம் ஒன்றும் அழிஞ்சு போகலை, அவர் வரும்பொழுது என்ன பண்ண போகிறாங்க, மரித்தவர் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாம் என்னவாக போகிறோம், மறுரூபமாக போகிறோம். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து, உயிரோடு கூட எழுந்தவர்களும் மறுரூபமானவர்களும் சேர்ந்து இவ்விதமாய், 17 வசனம் கடைசியில், இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம். ஒரே இந்த உலகத்தினுடைய பிரிவு கொஞ்ச காலம், அது நித்திரை என்று சொல்லி தான் அழைக்கப்படுகிறது. வேறங்க இங்கே இந்த நம்பிக்கை இருக்குது, வேறங்க இருக்கு. மரணம் ஒரு அபசகனம் இந்த உலகத்தின் மக்களுக்கு, ஆனால் மரணமோ நமக்கு என்ன, அபசகனம் இல்லை, அது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகிற ஒரு வழிதான். அது பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் விசுவாசிக்கு லாபமா நஷ்டமா, ஒருவேளை இருக்கிறவர்களுக்கு அது இழப்பாக இருக்கலாம், ஆனால் கடந்து போகிறவர்களுக்கு அது என்ன, பெரிய ஆசீர்வாதத்துக்களை கடந்து போகிறார். போல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு எப்பொழுது ஜீவனாக மாறினாரோ அப்பொழுது எனக்கு சாவு என்ன ஆயிடுச்சு, ஆதாயமாக மாறிவிட்டது. அதனால தான் போல் சொல்கிறார், நான் இந்த தேகத்தை விட்டு குடிப்போவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன். சரி, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால்,
இந்த வார்த்தை தாங்க இந்த வசனம் தான் நம்மை கட்டி எழுப்பும் அதனால நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க நடந்தே ஓடி வந்திருக்காங்க வந்த உடனே அவளுக்கு தண்ணீரோ அப்பமோ கொடுக்காமல் எதை தான் கொடுத்தார் தேவனுடைய வசனத்தை உபதேசிக்க தொடங்கினார் 34 வசனத்துல மனதுருகி அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவளுக்கு உபதேசிக்க தொடங்கினார் திமிர்வாத காரணம் இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு ஒன்று இறக்கப்பட்டான் இல்லையா கட்டிலோடு கூட ஆண்டவர் என்ன தான் பண்ணார் முதல்ல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னான் அதுக்கு பின்னதாக அவனை எழுந்து நடக்க செய்கிறான் இன்றைக்கு நம்முடைய நண்பர்களுக்கு நம்மோடு கூட பழகுகிற மக்களுக்கு ஒருவேளை ஏழ்மையிலே தவிக்கிற மக்களுக்கு கஷ்டத்திலே பயங்கரமான கடினமான பாதையிலே கடந்து போகிறவர்களுக்கு நீங்கள் எதை பகிர்ந்து கொள்ளணும் இதை பகிர்ந்துக்கோங்க இதுதாங்க ஆறுதல் இந்நேரத்தில் போய் எப்படிங்க வசனத்தை சொல்கிறது அவங்களே கஷ்டத்தில் இருக்கிறாங்க இப்போ போய் நம்ம மதத்தை பரப்புகிறோன்னு அவங்க நினச்சிருவாங்களே அப்படின்னு நினைங்க நீங்கள் மதத்தை சொல்ல வேண்டாம் கர்த்தருடைய வசனம் இப்படியெல்லாம் சொல்லுதுங்க அப்படி சொல்லுங்க கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசாதீங்க தப்பாக புரிந்து கொள்வாங்க ஆனால் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் உங்களோடு உங்களை கவலைகளை புரிந்து கொள்கிற ஒரு தெய்வன் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் நம்மை தேடி வந்து சொல்லி அவருக்கு பகிர்ந்து கொள்ளலாம் அவருடைய வசனத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கைகளை அவளுக்கு என்ன பண்ண முடியும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்ன சொன்னான்னு சொல்லி சொல்லலை ஆனால் அநேக காரியங்களை அவளுக்கு உபதேசிக்க தொடங்கினார் சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு 35 வசனம் வெகு நேரம் சென்ற பின்பு எவ்வளோ நாள் சொல்லப்படல இந்த இடத்துல இன்னொரு இடத்துல 3 நாட்கள்னு சொல்லப்படுகிறது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்திரமான இடம் வெகு நேரம் ஆயிற்று புசிக்கிறதற்கும் அவரிடத்தில் ஒன்றுமில்லை ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் சீஷர்களுக்கு மனிதர் இவர்களுடைய தேவை சீஷர்களும் உணர்றாங்க சீஷர்கள் என்ன தேவையை உணர்ந்தார்கள் இந்த மனிதருடைய சரீர தேவைகளை உணர்கிறார்கள் நல்ல காரியமா கெட்ட காரியமா நல்ல காரியமா கெட்ட காரியமா நல்ல காரியம்தான் கவலைப்படாதீங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டுமா வேண்டாமா பார்க்க வேண்டும் முதலிலே நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய ஆவிக்குரிய தேவைகளை இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய தேவையை கவனிங்கள் இரண்டாவதாக அவங்களுடைய மற்ற காரியங்களையும் கவனிக்க வேண்டும் எலியாவா எலிசாவா சுனேமியா வீட்டுக்கு போகும்பொழுது எலியா மன்னிச்சுக்கோங்க போ நானும் எனக்கு எலிசாவா சரி ரைட்டு ஓகே நீங்கள் தான் என்னை விட நல்லா தெரிஞ்சுக்கீங்க சரி சுனேமியாளுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுக்கு இருந்து வீடு மேல் அறைய அவள் ஆயத்தப்படுத்துக்கிறாள் அதனால் எப்பொழுதெல்லாம் அந்த ஊருக்கு போகிறாரோ அல்லது ஊரை கடந்து போகிறாரோ எங்கே தங்குவார் அந்த வீட்டில் தங்குவார் தங்கின பின்பு தேவனுடைய மக்களுக்கு இவ்வளோ அற்புதமாக அந்த பெண்ணும் அந்த குடும்பமும் செய்கிற உதவியை பார்த்த பொழுது உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் அந்த வீட்டில் என்ன தேவை இருந்துச்சு அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு குழந்தை இல்லாமல் இருந்தவுடனே அதற்காக சொல்லுகிறான் நான் அடுத்த முறை வரும்பொழுது உன் கையில் ஒன்று என்ன இருக்கும் குழந்தை இருக்கும் தேவன் அற்புதமாக அந்த தேவையும் சந்திக்க அதனால் நம்முடைய ஆண்டவர் ஆவிக்குரிய தேவையை மட்டும் சந்திக்கிறவன் நினைக்க வேணா எந்த தேவையும் சந்திக்கிறா இந்த உலகத்திற்குரிய காரியங்களையும் அவர் பார்க்கிற தெய்வன் நம்முடைய ஆத்மாவை மட்டும் மீட்க வரவில்லை எதையும் மீட்க வந்திருக்கிறார் இந்த சரீரமும் அவருக்கு மிக மிக முக்கியம் ஆத்மா என்னுடைய ஆலயம் சொல்லலை உங்கள் சரீரமே என்னுடைய ஆலயம் என்று சொல்கிறார் அப்போ இந்த சரீரம் நாம் பார்க்கிற இந்த சரீரம் மண்ணினால் செய்யப்பட்ட இந்த சரீரம் எதனுடைய ஆலயம் யாருடைய ஆலயமாக இருக்கிறது தெய்வனுடைய ஆலயமாக இருக்கிறது இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏன் சிகரெட் குடிக்கக்கூடாது ஏன் பான்பராக் போடக்கூடாது பைபிளில் போட்டிருக்க அப்படி என் காலேஜில் சொல்லிட்டு இருக்கப்போ ஒரு சிஎஸ்ஐ பையன் என் ஃப்ரெண்டு தான் ஏ ஆண்டவர் சிகரெட் குடிச்சிருக்கார் அவர் நாசியிலேருந்து புகை கிளம்பிட்டுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு அப்படி சொன்னான் சொன்னது எனக்கு பெரிய காரியம் எனக்கு கூட அந்த வசனம் தெரியாது அவன் சொன்னப்ப ஆனால் நான் மற்றவங்களுக்கு ஏசாமி பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்நேரத்தில் வந்து சொல்லிவிட்டான் நான் இந்து பையன்ட்ட போய் ஆண்டோட போய் சொல்லிட்டு இருக்க சொல்லி நான் திட்டேன் ஏண்டா என் நேரத்தில் எதை பேசுன அறிவு இருக்கா உனக்குன்னு சொல்லி போட்டிருக்கா போடலையா இருக்கு பைபிளில் சங்கீதத்தில் வருது இப்படி பேசுகிறவங்க இருக்கிறாங்க சரியா இப்போ சிகரெட் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா
டீ குடிக்கிறோம்ல, சிலர் டீயும் டீ சிகரெட்டையும் கம்பேர் பண்ணிடுறாங்க. டீ குடித்தா கொஞ்சம் தெம்பாக இருக்குது டயர்டாக இருக்கிறப்ப. அதே மாதிரி சிலருக்கு என்ன டயர்டானோடனே என்ன குடிக்கணும், சிகரெட் குடிக்கணும்னு இருக்கு. இல்லை அது ஒரு இல்லை, அதுக்கு அதுக்கு ரொம்ப கம்பேர் பண்ணவே முடியாது டீக்கும் அதுக்கும். அதில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை சரீரத்தை என்ன பண்ணுது, முழுமையாய் பாதிக்கும். அதனால தான் அரசாங்கமே என்ன அடிச்சிருக்கு, இது உடல் நலனுக்கு கேடு. இப்போ உடல் நலனுக்கு கேடு, சாராயம் குடிக்கலாமா, திராட்சரசம் குடிக்கலாமா குடிக்கடாதா, இது திராட்சரசம் தான் இல்லையா. ஆனால் இது அதாவது புளிக்க வித போதை ஏற்றப்பட்டது அல்ல, புளிப்பு ஏற்றப்பட்டதல்ல. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவங்க தண்ணீருக்கு பதில் எதை தான் குடிப்பாங்க, திராட்சரசம் தான் குடிப்பாங்க. அதனால தான் புசிக்கிறவராகவும் குடிக்கிறவராகவும் இயேசு கிறிஸ்து வந்தார்னு சொன்னால் அவரும் குடிச்சுப்பார் போலன்னு யோசிச்சக்கூடாது. புசிக்கிறவர் குடிக்கணும்னு சொன்னால் அவங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவோம், அவங்க எப்படி சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த ரெண்டு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க, அது ரெண்டும் சேர்ந்து வரும். அப்போ நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்று சொன்னால், அது நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுகிறது, பாதிக்கிறது. ஏன் பொழுதுனைக்கு சினிமா சீரியல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்கிறோம். ஒரு கால ஒரு நிலையில் சொன்னாங்க இந்த டிவியே வந்து டெவில் பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம அப்படி சொல்லுகிறது இல்லை, ஆனாலும் கூட அதில் அனாவசியமான நேரத்தை செலவழிக்கிறதும் அதில் அனாவசியமான காரியங்களை பார்க்கிறதும் எதை நம்மை எது பாதிக்கிறது. போல் சொல்கிறார், அது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தி அது உண்டாக்காத பொழுது நம் பக்தியிலே குறைவதற்கு, நம்முடைய பயபக்திகள் குறைவதற்கு அது காரணமாக அமைகிறது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன் சிகரெட் குடிக்க முடியாது, ஏன் சாராயம் குடிக்க முடியாதுன்னு சொன்னால், அது என் சரீரத்தை என்ன பண்ணுகிறது, அழிக்கிறதாக இருக்கு. அதனால நான் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னால், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. அப்போ சரீரத்தை பற்றி தேவன் கவலைப்படுகிறாரா, ஆம் கவலைப்படுகிறார். நம்ம உயிரோடு கூட எழுப்பும் பொழுது எதை தான் எழுப்ப போகிறார் அவர், நம்ம சரீரத்தை தான் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். கல்லறைகள் திறக்கும் என்று சொல்லப்படுகிறது, ஏதோ எங்கேருந்தோ வர்றதல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பொழுது அவருக்கு புதிய வேறொரு சரீரம் கொடுக்கப்படவில்லை, எந்த சரீரம் தான் எழும்பிற்று, அவருடைய சரீரம் மகிமையான சரீரமாக எழும்பிற்று. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்பொழுது வாசிக்கலாமா ஒரு கதிர காரியத்தை, 20வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். 20வது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் எல்லாரையும் தேவன் கும்பதா நிற்க கண்டேன் சொல்லி வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் சமுத்திரம் தண்ணீரில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தண்ணீரில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன அப்படி சொல்லப்படும். எல்லாருடைய சமுத்திரத்தில் ஒருவன் மரித்து போய் அவனுடைய சரீரம் புதைக்கவே படலன்னு வச்சுக்கோங்க, அப்போ மீன் சாப்பிட்ருக்கோம், சரீரம் தண்ணியிலே அப்படியே அழிஞ்சு போயிருக்கும், அதே போல் மண்ணிலே சரீரம் மக்கி போய்விட்டது, இருந்த இடம் தெரியாமல் போகிறது. ஆனால் ஒரு நாளில் ஆண்டு என்ன பண்ண போகிறார், எழுப்ப போகிறார். அது எப்படி என்று சொன்னால், அதனால தான் அது சரீரத்தை நாம் புதைக்கிறோம், விதைக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது விதைத்தல், ஒரு விதையானது பூமியிலே விதைக்கப்படும் பொழுது அந்த விதை செத்து அது வேறொரு மேனியாக என்ன பண்ணுகிறது, எழும்புகிறது. அப்போ ஆண்டவர் இந்த சரீரத்துக்கு குறித்து கவலைப்படுகிறவராக இருக்கு. ஆனால் சீஷர்கள் இப்பொழுது ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், பசிக்கும், கையில் இவங்க கையில் ஒன்றுமே இல்லை. 36வது வசனம் துவக்கத்தை பாருங்கள், புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றும் இல்லை, வெகு நேரம் ஆயிற்று. இடம் எப்படிப்பட்ட இடமா, 35வது வசனம் கடைசியில் இது வனாந்தரமான இடம். அது மாத்திரம் இல்லை, வெகு நேரம் ஆயிற்று. அதனால் என்ன பண்ணிருங்க, எங்கேயா போகிற வழியில் கிராமங்களில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறதுக்காக சீக்கிரம் அவங்கள என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. தேவைகளை பார்த்தது சந்தோஷமான ஒரு காரியம், ஆனால் தேவைகளை குறித்து அவங்க சொல்லு எடுக்கிற ஒரு முடிவு, அவங்க சாதாரணமான மனிதர்களாக அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. தேவை பசிக்கிறது, நேரம் ஆச்சு, வெகு தூரத்தில் இருக்காங்க, சீக்கிரமாக போகட்டும், அவங்களே அதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கிறாங்க. சரியா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில தேவைகளை பார்க்க நல்லா கவனிச்சிட்டவாங்க. முக்கியமான ஒரு காரியம், நான் அதில் குறைவுள்ளவன் தான், நம்முடைய சபை அதில் இன்னும் குறைவுள்ளது தான் நான் எண்ணுக்கிறேன். சரியா, நம்ம இன்னும் வித்தியாசமாய் உலகத்தை பார்க்க வேண்டும்.
ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்துவார், செய்து கொண்டு வருகிறார். நான் சோசியல் ஒர்க்கை பற்றி நான் சொல்ல வரவில்லை, ஆனால் இரண்டுமே சந்திக்கப்பட வேண்டியது யாருடைய பொறுப்பும் கூட, நம்முடைய பொறுப்பும் கூட. நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது தேவனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது முதலாவது ப்ரையாரிட்டி எதுக்குன்னு சொல்லிட்டே இருக்கணவே, தேவனுடைய வசனம். அது அதில் மாற்றமே கிடையாது, அது மாறவே கூடாது. முதலாவது ப்ரையாரிட்டி, முதல் நம்ம கொடுக்க வேண்டிய இடம் தேவனுடைய வசனம். காரணம், அந்த தேவனுடைய வசனம் தான் மனிதனை வாழ வைக்கும், மனிதனை ரட்சிக்கும், நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகும். இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வர முடியாது. ஃபர்ஸ்ட் எதுதான் செய்யணும், தேவனுடைய வசனத்தினாலே மனிதர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவதாக அவளுடைய சரீர தேவைகளையும் சந்திக்க நாம் யோசிக்க வேண்டும். இப்போ சீஷர்களுக்கு நல்ல தாட் வந்துருச்சு, ஐயோ அவங்களுக்கு பசிக்குமே, நேராச்சே, இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே, அவங்க கையில் ஒன்றுமே இல்லையே, ஆண்டவரை நீங்கள் என்ன பண்ணிருங்க, ஏதாவது கொடுங்களே அப்படி சொல்லலை, ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்ட்டு சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அனுப்பி விட்ருங்க, அவங்களே அதை பார்த்து கொள்ளட்டும். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய கை பலத்தை பார்த்து விட்டு நமக்கு இருக்கிற பலன் ரொம்ப கொஞ்சன்றதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, விட்டுருவோம், அதை அவங்களே பார்த்துக்கிட்டோம். நம்ம ஆவிக்குரிய தேவையை மட்டும் என்ன பண்ணுவோம், சந்திப்போம், சரீர தேவையை பற்றி அவங்களே பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் 37 வசனத்தில் பார்க்கும்பொழுது அவர் அதே காரியத்தை என்ன சொல்கிறான்னு சொன்னால், 37 வசனம் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, அதான் அனுப்பிவிடும் என்று சொல்கிறாங்க 36 கடைசியில், 37 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்கிறார். இது எப்படி இருந்திருக்கும் சீஷர்களுக்கு, பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. நீங்களே போஜனம் கொடுங்கள், எத்தனை பேர் இருக்காங்க சீஷர்கள், இப்போ 12 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க, வேலையை விட்டுட்டு வந்தவங்க, இவங்கெல்லாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள். இப்போ பேதுரு நினச்சிருப்பார், நான் இப்போ மீன் பிடிக்கிறவனாக இருந்திருந்தால் கூட என்ன பண்ணியிருக்கலாம், ஏதாவது செஞ்சுருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் அதையும் விட்டுட்டு வர சொல்லிட்டீங்க, இப்போ நாங்கள் என்னால் எங்களால் என்ன செய்ய முடியும். மற்றையும் நினச்சிருக்கலாம், நான் முன்னாடியாக வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல நிறைய காசு இருந்துச்சு ஆண்டவரை, இப்போ எனக்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ உடனே அங்கே இருந்த சீஷர்கள் சொல்கிறாங்க பாருங்களேன், 37 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா தலை சாக்கி இடம் இல்லைன்னு தான் சொல்கிறார் இல்லையா. அவங்க எங்கே சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, வாசிக்கிறது அப்புறமா வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எங்கே சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறீங்க, சொந்த வீடு இல்லை அவருக்கு, சரியா, போகிற இடத்துல மக்கள் கொடுத்தது தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. சீஷர்கள் என்ன தான் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் இயேசு கூட சாப்பிட்ருப்பாங்க. ஒரு இடத்துல வரி கட்டணும்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்கிறான், உங்கள் ஆண்டரை வரி கட்டுறாரான்னு சொன்னோடனே ஆண்டர் அதை தெரிஞ்சிட்டு பேதுரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, தூண்டில் போடு, முதல் மீன் ஆகப்படும் போது அந்த மீனுடைய வாயை திறந்து பாரு, அதுக்குள்ளே என்ன இருக்கும், தங்க காசு இருக்கும், அதை கொண்டு போய் என்ன பண்ணிடு, வரி கட்டிட்டோம். வரி கட்ட கூட கையில் காசு கிடையாது, இதுதான் அவங்களுடைய உண்மையான நிலைமை. ஆனால் இப்போ ஏசாமி என்ன சொல்கிறாரு, இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்கிறாரு. அப்போ ஒரு சீசன் உடனடியாக அவன் போடுகிற கணக்கை பாருங்கள், 37 வசனத்தில், அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு பங்கிடும்படி கொடுக்க கூடுமோ, எங்களால் முடியுமா என்றார்கள். 200 பணம்னா எவ்வளோ, ஏசாமியுடைய பாதத்தில் நலதம் என்னும் தைலத்தை ஊற்றினாள் ஒரு பெண், வாசனை தைலத்தை, அது எவ்வளோ விலைன்னு சொன்னாங்க, 300 பணம். 300 பணம் எவ்வளோன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷ கூலி, இது 200 பணம், ஏறக்குறைய 8 மாதத்தினுடைய கூலி. 8 மாதம் சம்பாதித்தால் எவ்வளோ சேர்க்கலாம், இந்த தொகை தான் அந்த நாட்களில் சேர்க்க முடியும். அந்த அவ்வளவு பெரிய தொகையை நாங்கள் வாங்கினாலும் இவங்களுக்கு செய்ய முடியுமா, செய்யக்கூடுமோ எங்களாலே என்று சொல்லி சொல்லுகிறான். பாருங்களேன், இதான் இன்றைக்கு சாதாரணமாக எல்லாவற்றையும் பணத்தை வைத்தே நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கு போட்டு பழகினவர்கள்லாம், அவங்களும் அப்படி தான் உடனடியாக இதில் கணக்கு கால்குலேட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தைலத்தை தலையில் அவருக்கு ஊற்றுன உடனே என்ன பண்ணிட்டான், அவர்த்த இது என்ன விலை பெறும் அப்படின்னு பார்த்தேன், விலை தான் நம்ம முக்கியம், பணம் என்ன ரேட் ஆகும் அப்படி சொல்லி. இங்கேயும் உடனே 200 பணம் என்று சொன்னாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லுவார் என்று சொன்னால் அதுக்காக எவ்வளவு செலவாகும் என்று தான் நினைக்கிறோம். உண்மைதான், நம்ம மனிதர்கள்
சாதாரணமாக அப்படியே பழகிட்டோம். பிறந்ததுலேருந்து எப்படி தான் பழகிருக்கோம்? ஒரு கடைக்கு போய் சேலை வாங்கினா எவ்வளோ செலவாகும், இங்கேருந்து அங்கே போனால் எவ்வளோ ஆகும், இப்படியே தான் நம்ம கணக்கு போட்டே பழகியிருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய காரியத்திலே வரும் பொழுது தேவன் நம்மை ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார், ஒரு தேவையை நம்முடைய முன்பதாக வைக்கிறார். இது தேவை, இது செய்யப்பட வேண்டும் என்பது நம்முடைய மனதிலே தோன்றுமானால், நான் இதை தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் யோசிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் இன்றைக்கு மத்தியானத்தில் ஒரு படக்காட்சி பார்க்க போகிறோம். கிளாடிஸ்ன்னு சொல்லி ஒரு பெண், ஒரு வாலிப பிள்ளை தான். அவளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தா. அவள் நன்றாய் படித்த பிள்ளை அல்ல, பள்ளியில படித்த பிள்ளை, நன்றாய் வாசிக்கக்கூடியவள் தான், ஆனால் உயர்ந்த கல்வி படித்தவள் அல்ல. அதனால அவளை இந்த மிஷன் சொசைட்டி அவளை ஒரு மிஷனரியாக அனுப்ப மறுத்து விடுகிறது. ஆனால் அவளுடைய இருதயத்தில் இருந்த அந்த பாரத்தினாலே அவளே சில காரியத்தை செய்ய முற்படுகிறாள். தேவன் எப்படியெல்லாம் அவளை பயன்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்க போறீங்க. ஆனால் தயவுசெய்து மத்தியானத்தில் இருந்து பார்க்க வேண்டும். விசேஷம் வாலிப பிள்ளைங்க பார்க்க வேண்டும், வாலிபர்கள் பார்க்க வேணும்னு சொன்னால், நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. நம்மளால் நிறைய நேரத்தில் என்னால் இது முடியாது, என் கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது, என்னால் எனக்கு சாத்தியம் இல்லை, நான் எனக்கு படிப்பு அவ்வளோதான் இருக்கிறது, என்னுடைய பலன் அவ்வளோதான் இருக்குது, நான் இருக்கா இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி நம்முடைய உலகத்தின் பணத்தின் அளவிலேயே எல்லா கணக்குகளையும் போடுகிறோம். ஆனால் ஆண்டு சொல்லுவார் என்று சொன்னால், நீ அது செய் என்று சொல்லும் பொழுது என்ன செய்வது? சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ சீஷர்கள் கணக்கு போடுறாங்க. அப்போ அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்களேன். 38வது வசனம், அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்குறேன். இல்லாததை தான் அதிகமாக நாம் கணக்கு போடுவோம், இருக்கிறத பற்றி என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கிறது நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். இல்லாததை பற்றி தான் ரொம்ப கோலப்படுவோம், அது இல்லை, இது இல்லை, எனக்கு ஆண்டு இது கொடுக்கலை, அது கொடுக்கலை. ஆனால் என்ன கொடுத்துருக்கிறார், என்ன உங்களிடத்தில் இருக்கிறது, ஆண்டு அதான் கேட்குறார். இங்கே சொல்லும் பொழுது தான் மோசேயின் இடத்துல போகும்போது, மோசேயின் இஸ்ரேல் ஜனங்களை மீட்க போகணும்னு சொன்னோடனே மோசே என்ன சொன்னார், நான் என்ன ஆண்டு செய்ய முடியும். அப்புறம் சொன்னார், எனக்கு பேசவே தெரியாது. இல்லாத தான் பேசுகிறது பழக்கம் நமக்கு, என்னையா இருக்குது. அப்போ ஆண்டு சொன்னார், உன் கை இருக்குல்ல, கையை உரைக்குள்ளே போடுனார். கை என்ன ஆயிடுச்சு, வெண்குஷ்டமாகி போச்சு. கையை மறுபடியும் போடுனார், சரியாயிருச்சு. அப்புறம் அவன் கையில் என்ன இருந்துச்சு, கோல் இருந்துச்சு, அதை கீழே போடுனார், அது பாம்பாக மாறிடுச்சு. அது மறுபடியும் பிடின்னு சொன்னார், அது கோலாக மாறிடுச்சு, எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறதை தான் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த இடத்துல சொல்கிறோம், உங்களிடத்தில் என்ன உண்டு, போய் பாருங்கள் சொல்கிறான். உடனே சர்வே பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, போய் சுற்றி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். பாருங்களேன், 2 மீன்களும் உண்டு என்று சொன்னாங்க. இதான் ஆண்டவரை இருக்கிறது. அப்போ ஆண்டவரை ஒருவேளை இருந்திருக்கலாம், நான் ஏதோ யோசிச்சுட்டேன், அந்த சின்ன பையன் மட்டுமா சாப்பாடு கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க, இன்னும் சிலர் கொடுத்து கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க ஒருவேளை கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம், இந்த பையன் மட்டும் தான் நீட்டு இருக்கலாம் தாங்கண்ணே சொல்லி கொடுத்துருப்பான், அவங்க அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ தான் இருக்குது, நீங்களே நல்லா பாருங்கள், இதை குடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சார். அப்போ ஆண்டர் என்ன சொன்னார் பாருங்கள், அடுத்தது, அப்படியாப்பா அவ்வளோதான் இருக்கா, வேறதா இருக்கா, நல்லா பார்த்தீங்களா அப்படின்லாம் கேட்கலான். ஆண்டர் சொல்கிறார், அப்படி எல்லாரையும் பசும்புள்ளின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவளுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாக 100 பேராக 50 பேராகவும் உட்கார வைத்தார்கள். அப்போ ஆண்டர் அங்கே ஒரு ஒழுங்கை உண்டாக்குறார், ஒரு பிளான் அங்கே இருக்கிறது. எப்படி இப்போ உரு கொடுக்கப்பட போகிறது, எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாம் கும்பலாக இருந்தாங்கன்னா அது சரியாக பரிமாற முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக, அற்புதம் செய்வதற்கு முன்பதாக, வெறும் 5 அப்பந்தான் இருக்குது, வெறும் 2 மீன் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆரம்பி போய் உட்கார வையின்னு சொல்கிறார். இவங்க எத்தனை பேர் முணங்கிக்கிட்டே போய் செஞ்சாங்கன்றது தெரியாது, சரியா, என்ன நினச்சிட்டு போய் சென்ற, என்ன வாழ்க்கை இதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க செய்தார்கள், அதெல்லாம் ஒன்றும் சொல்லப்படவில்லை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாருங்களேன், ஆண்டவர் நம்மை செய்ய சொல்லும் பொழுது நம்ம செய்யவும் செய்யலாம், ஆனால் என்ன இல்லை, விசுவாசமே இல்லை, ஏதோ செய்ய சொல்கிறார் செஞ்சிட்ருக்குறோம். அவ்வளோ விசுவாசம் இருந்தால் கூட போதுங்க, ஆண்டவர் எவ்வளோ விசுவாசம் போதுன்னு சொல்லிட்டாரு, கடுகளவு விசுவாசம். சரி, செய்ய சொல்கிறாரு செஞ்சோம். இந்த தண்ணீரை அப்பமாக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுனார், ஊற்றிட்டாங்க, கொண்டு போய் கொடுன்னு சொன்னார், ஒருபாடு கொண்டு போய் கொடுக்க சொல்ல அவர்கிட்ட போய் திட்டு வாங்குறதுக்கா நம்ம அப்படின்னு கூட நினச்சிட்டே போயிருந்திருக்கலாம், தூக்கி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தார்கள், தேவன் அங்கே அற்புதத்தை
செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப குறைவான விசுவாசம் அல்லது விசுவாசமே இல்லையானாலும் அவர் சொல்லுகிறதை செய்வோமானால் என்ன உண்டு, பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு இருக்குது அது அவருக்கு முக்கியம் அல்ல, என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அங்கே இருந்தது ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள், உடனே சொல்லிட்டார் போய் பந்தி பந்தியா உட்கார வைன்னு சொல்றார். அப்ப ஒழுங்கு உண்டாக்குகிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் சந்திக்க வேண்டும், நம்முடைய ஜனங்களை நாம் சந்திக்க வேண்டும். அந்த பாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருப்பார் என்று சொன்னால் என்ன பிளான் உங்களுக்கு இருக்கு, என்ன செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க? நம்முடைய களத்திலே நாம் இறங்கும் பொழுது சில பிளானோடு கூட நாம் இறங்க வேண்டும், சில திட்டங்கள் வேண்டும், சில ஒழுங்குகள் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் செய்ய போகிற காரியங்கள் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும், சில ஒழுங்குகள் வேண்டும். அந்த ஒழுங்கே செய்யலைன்னு சொன்னா ஒழுங்கே இல்லை, அல்லது ஒரு சேனலே நான் உருவாக்கலன்னு சொன்னா தேவன் என்ன போகிறதில்லை, செயல்பட போகிறதில்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது உண்மை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அது உண்மை, சபை வாழ்க்கையிலும் அது உண்மை. எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. 41வது வசனத்துக்கு வரும்பொழுது அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த ரெண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷரிடத்துல கொடுத்தார். அப்படி இரண்டு மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இதுதான் எப்படி நடந்துச்சுன்னு தெரில. நீங்கள் படக்காட்சி நிறைய ஏசாமி படம் நிறைய பார்த்துருக்கலாம், ஜீசஸ் பார்த்துருக்கலாம், கருணாமூர்த்தி பார்த்துருக்கலாம்னு நிறைய பார்த்துருக்கலாம். ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த இடம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சிலதில் வந்து அப்படியே நிறையா குமிஞ்சிரும் சில படத்தில், சரியா? அப்படி குமிஞ்சிட்டு நம்மளுக்கு வசதி தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு. ஆனால் சிலதில் பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க அங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அஞ்சு அப்பம் இருக்கும், அப்படி எடுத்துகிட்டு போவாங்க, மறுபடியும் அங்கே அஞ்சு அப்பம் இருக்கும், ரெண்டு மீன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போவாங்க, மறுபடியும் அந்த ரெண்டு மீன் இருக்கும். இப்போ எடுக்கிறப்ப விசுவாசம் வேணுமா வேணாம்ப்பா, அஞ்சு தான் இருக்குது, எடுத்துட்டாங்க இல்லாமல் போயிருமே அப்படின்னா அதுதான் ஆண்டவர் செய்கிறக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அதான் செய்ய விரும்புகிறார். அதாவது அன்றன்றுள்ள அப்பத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரி தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. செய்யுங்க, களத்தில் இறங்குங்க. ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கட்டும், தேவன் உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னார், இதை செய் என்று தேவன் உங்களிடத்தில் சொல்லியிருப்பார் என்று சொன்னார். எங்கிட்ட இவ்வளோ தானே இருக்குது, இவ்வளோ பேர் எப்படி சந்திக்க முடியும், இதுக்கு இவ்வளோ பணம் வேண்டுமே, இவ்வளோ பணம் இருந்தால்தான் நம்மால் இதை செய்ய முடியும் என்று சொல்லி என்ன பண்ண வேணாம், கணக்கு போட வேண்டாம். தேவன் நம்மை செய்ய சொல்லுவார் என்று சொன்னான், ஒரு காரியத்தில் இறங்க சொல்லுவார் என்று சொன்னான். ஆண்டவர் என்னிடத்தில் இல்லை, என்ட இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி அதை அவர் கையிலே கொடுத்துட்டு என்ன பண்ணணும், காரியங்களை செய்யும் பொழுது தேவன் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அப்போ ஆண்டவர் அங்கே பரிமாறுகிறார், பரிமாறும்படியாய் கொடுக்கிறார். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல, ஆனால் தேவன் தாராளமாய் செய்து கொடுத்தாரா கொடுக்கலையா, தாராளமாய் இருந்தது. 42வது வசனத்துக்கு வரலாம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இதுதான் தேவனுடைய அற்புதம். ஏதோ இவ்வளோ பேருக்கு தான் செய்ய முடியும் என்பதல்ல, ஆண்டவர் எல்லாரையும் திருப்தி செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை முழுமையாக அவர் செய்து முடிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. மீதி எவ்வளோ வந்துச்சான், மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தால். ஏன் 12, மிச்ச மீதியெல்லாம் சீசனில் கொடுத்துட்டார் ஆண்டவர் தெரில. அதுவும் அதாவது அந்த பணியில் ஈடுபட்டவர்களும் பட்டினியாய் போகிறதில்லை, அவங்களுக்கும் அதை தேவன் தாராளமாய் கொடுக்கிறார். 44வது வசனத்தை பாருங்க, எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களாம், அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆண்கள் தான் அது சொல்லப்படும், புருஷர்னு சொல்லும்போது 20 வயதுக்கு மேற்பட்ட மனிதர்கள், பிள்ளைகள் சேர்க்கப்படவில்லை. அப்போ எவ்வளோ பேராக இருந்திருக்கலாம், பெண்கள் ஆண்களோட நிறையா இருந்திருப்பாங்களா, கொஞ்சமாக இருந்திருப்பாங்களா, நிச்சயமாக ஜாஸ்தியாக இருந்திருப்பாங்க. சரி, 5000 பேரை வச்சுக்கிடுவோம், அப்போ 10000 ஆயிடுச்சு. பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, நிச்சயம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. குறைந்தது 12-15000 பேர் நிச்சயமாக இருந்திருக்கலாம். அவ்வளவு பேரையும் தேவன் அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் வைத்து என்ன பண்ணுகிறார், போஷிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியுமா, செய்ய முடியும். தேவன் அதை எதிர்பார்க்க
ஒருவேளை நம்மளால் நம்மால் செய்ய முடியுமான்னு சொல்லி அநேக நேரத்தில் பணத்தை வைத்து அந்த அளவுகோளிலே அளந்து என்று இவ்வளோதான் இருக்கிறதுனால செய்ய முடியாதுன்னு சொல்லி நாம் முடங்குகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையை நம்ம என்ன பண்ணல, நம்ம ருசிக்க விரும்பவில்லை. அந்த முரட்டு விசுவாசத்தையும் குருட்டு விசுவாசத்தை பற்றி பேசவில்லை. உங்களை தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார் என்று சொன்னால் என்ன பண்ணணும், தைரியமாய் செய்யலாம். ஆண்டதில் கேளுங்க, ஆண்டு நீங்கள் செய்ய சொல்கிறீங்களா, நான் செய்யணுமா, இது உடைய திட்டம் தானா என்று சொல்லி அதை மட்டும் நாம் தெளிவாய் கேட்டால் நிச்சயமாக தேவன் காரியங்களை செய்ய முடியும். இது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அடுத்த சம்பவத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம், நாம் கடந்து போகலாம் என்று சொன்னால் அடுத்த ஒரு சம்பவம், அவர்கள் தனிமையாக படகிலே பயணம் பண்ணுகிற ஒரு சம்பவம், இதோடு கூட சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட நம்ம அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இதை தான் செய்ய எதிர்பார்க்கிறார். சீஷர்களை கொண்டு தேவன் செய்த அற்புதம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் குருடனை சுகமாக்கினார், அவர் தான் சுகமாக்கினார், எல்லா அற்புதங்களும் அவரே செய்தார். ஒரு லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்போது மட்டும் அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்று சொன்னார், ஆனால் மற்ற எல்லா அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு அற்புதம் ஜனங்களின் தேவைகளை சந்திப்பதற்காக, அந்த தேவை யாராலே உணரப்பட்டது, இயேசு கிறிஸ்துவால் உணரப்படலைன்னு நான் சொல்ல வரவில்லை. ஜனங்களை பார்த்த பொழுது அவருடைய ஆவிக்குரிய தேவையை ஆண்டவர் உணர்ந்தார். அதே ஜனங்களை சீஷர்கள் பார்த்த பொழுது நினைச்சாங்க, ஐயோ அவங்க பசியாக இருப்பாங்களேன்னு நினைச்சாங்க, அதனால அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, இல்லை ஆண்டவர் சொல்றாங்க, இல்லை நீங்க தான் அதை சந்திக்கவன். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் வைப்பார் என்று சொன்னார், செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை சொல்லுவார் என்று சொன்னார். ஆண்டிட்ட பலன் கேளுங்க, ஆண்டரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தனிப்பட்ட நபராக இருந்தாலும் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரத்தை ஒரு பயிலும் செய்ய மாட்டான் சொல்லி மற்றவங்களை குற்றம் சாட்ட வேண்டாம். தேவன் உங்களை ஏவுவார்னு சொன்னால் தைரியமாக அந்த காரியத்தை செய்ய முனையுங்கள். தேவன் உங்களோடு கூட நிச்சயமாக இருப்பார். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையில் இருக்கிறதை அவருடைய கரத்திலே கொடுத்துட்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்யலாம். தலைகளை தாழ்த்துவோம். ஒரு நிமிஷம் அவருடைய கண்களை மூடி இருக்கலாம். கடந்து போன காரியங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருந்திருக்கலாமே என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் எவ்வளோ அதிகம். நம்மை அழைத்திருக்கிறார். சீஷர்களை மட்டும் அழைக்கவில்லை, என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? பழைய பாட்டில் வாசிக்கிறோம், தேவன் நம்முடைய வல்லமை விளங்கப்படும்படியாக உத்தம இருதயம் உள்ளவர்களை அவருடைய கண்கள் தேடுகிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். சுற்றி திரிகிறது இந்த உலகத்தில், யாரை கொண்டு என் வல்லமை இந்த உலகத்தில் நான் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி தேவன் தேடுகிறார். ஏன் அது நானாக நீங்களாக இருக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியாதா? இந்த சீஷர்களை போலதானே நானும் நீங்களும் கணக்கு போடுகிறோம் என்று இவ்வளவுதானே இருக்கிறது, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும், அதனால் என்னால் முடியாது என்று சொல்லி அதை செய்யாமல் போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், நீ அதை செய், நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். ஒரு நாம் செய்ய முடியுமா? தேவன் எதிர்பார்ப்பார் என்று சொன்னால் அது செய்ய முடியும். தேவன் செய் என்று சொன்னால் நிச்சயமாய் செய்ய முடியும். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டு வரை இந்த அருமையான வார்த்தைகளை காண்பிச்சுக்கிறோம். நீர் எங்களை சந்திக்கிற தேவன், எங்களை தேவைகளை கவனிக்கிற தேவன், ஆவிக்குரிய தேவையை மட்டுமல்ல சரீர பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே முச்சரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஆண்டவரே மக்களுக்கு உபதேசித்தீர், வசனத்தை உபதேசித்தீர். சீஷர்கள் சரீர தேவைகளை பார்த்த பொழுது அதையும் சந்திக்கும்படியாக என்று சொல்கிறீர். அது எப்படி முடியும் என்ற பொழுது நீர் பெரிய அற்புதத்தை செய்கிறீர். இன்றைக்கு கத்தாவே எங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த உலகம் ஆண்டவரே அதனுடைய தேவைகள் உண்டு. எங்கள் கரத்திலே நீர் இந்த பாரத்தை கொடுப்பீர்னு சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய பலனையும் கொடுப்பீன்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். எங்களுடைய சொந்த ஆசையிலே நாங்கள் முனைந்த எதையும் செய்யாதபடிக்கு உங்களுடைய பலத்தோடு கூட நாங்கள் எதையும் செய்ய முடியும் என்பதை உணர்வும் எங்களுக்கிறவே தான். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து பிரயோஜனம் ஆகட்டும். உங்களுடைய நாமத்தை மேய்மைப்படுத்தும். வந்த தேவனுடைய பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் நீர் பெரிய ஆசிரியர் எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே.